இக்கதையில் வரக்கூடிய கதாமாந்தர்கள் எட்டன், சங்கரன், குஞ்சி என்று சொல்லக்கூடிய மூன்று நண்பர்கள் தன்னுடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய ஊரில் மழை பொழிகின்ற ஒரு மழைக்காலத்தில் தன்னுடைய ஊர் முழுவதும் வெள்ளம் நிரம்பியிருக்கக்கூடிய பகுதிகளில் இவர்கள் எவ்வாறு அந்த நிலையை கடந்து செல்கிறார்கள் என்று இந்த கதையில் சித்தரிக்கப்பட்டுள்ளது. குஞ்சி என்று சொல்லக்கூடிய கதாமாந்தர் தன்னுடைய இல்லத்தில் பயந்த ஒரு சுபாவம் உள்ள ஒரு மனிதராக இக்கதையில் சித்தரிக்கப்பட்டுள்ளார். அவர் அறிமுகம் பண்ணும்போது ஆசிரியர் இந்த கதையில என்ன சொல்லியிருக்காருன்னா, நல்ல ஒரு மழை பெய்கின்ற ஒரு காலத்துல இவர் தன்னுடைய இல்லத்துல நல்ல போர்வை இழுத்து போத்திட்டு சூடு இதமாக இருக்கக்கூடிய ஒரு நிலையில தன்னுடைய தூக்கத்தில் இருந்து களையாத ஒரு சூழல்ல இவர் உறங்கி கொண்டிருக்கிறார். அப்போது தன்னுடைய நண்பர் எட்டன் என்று சொல்லக்கூடிய தன்னுடைய நண்பர் சீழ்க்கை ஒலி, அதாவது விசில் என்று நம்ம சொல்லுவோம், அந்த ஒலி அடித்து தன்னுடைய நண்பரை அந்த மலையில வெளியில போறதுக்கு கூப்பிடுறாங்க. ஆனா இந்த குஞ்சி என்று சொல்லக்கூடிய கதாமாந்தருக்கு மலை அந்த ஒரு குளிர் என்றாலே ஒரு விதமான நடுக்கம் பயம் இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு கதாமாந்தராக இந்த ஆசிரியர் இந்த கதையில் வந்து கூறப்பட்டுள்ளது. அதனால இவர் என்ன பண்றாருனாக்கா, தன்னுடைய நண்பர் கூப்பிட்டாலும் கூட என்ன பண்றாருனாக்கா, வர்றதுக்கு விருப்பம் இல்லாத ஒரு நிலையில வந்து இழுத்து போத்திட்டு இவர் என்ன பண்றாருன்னா திரும்ப வந்து படுத்துறாரு. இது வேற இவன் இப்ப வேற கூப்பிடறானா, கூட்டிட்டு போய் இந்த மலையில இருந்து நம்மளை கூட்டு போறானோ தெரியல அப்படின்னு வரக்கூடிய ஒரு சலிப்பான ஒரு 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 விதமான அந்த பயந்த ஒரு சுபாவமுடைய ஒரு கதாமாந்தராக இந்த குஞ்சி என்று சொல்லக்கூடிய கேரக்டர் இருக்காங்க. அப்ப என்ன பண்றானாக்க, ஒரு கட்டத்துல வந்து தன்னுடைய நண்பரை வந்து எப்படியாவது வெளியில கூட்டிட்டு போகணும், இந்த மலையை கொண்டுட்டு போய் இந்த மலையில இருக்கக்கூடிய அந்த இயற்கை அழகுகளையும் வர்ணனைகளையும் நம்ம நம்மளுடைய நண்பர்களுக்கு வந்து காண்பிக்க செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா, அந்த கெட்டன் என்று சொல்லக்கூடிய தன்னுடைய தோழன் வந்து வெளியில நீ வா அப்படின்னு சொல்லி என்ன பண்றான், கூட்டிட்டு போறான். கூட்டிட்டு போய் தன்னுடைய அந்த ஊர் முழுவதும் இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாம் அந்த மலையுடைய அழகையும் அந்த இயற்கை சூழலையும் வந்து ரசித்து ஒவ்வொரு விதமான நிலைகளையும் வந்து சொல்றான். இங்க பாரு இதோ இந்த மரம். அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா அந்த தன்னுடைய குஞ்சு என்று சொல்லக்கூடிய தன்னுடைய நண்பர் வந்து வீட்டை விட்டு வெளியே வந்து தன்னுடைய எட்டன் கூட்டிட்டு போறான் அப்படின்னு, அம்மா கிட்ட வந்து நான் போயிட்டு வரேன், எட்டன் வந்து புல்லு புடுங்கிறதுக்கு என்ன கூப்பிடுறான் அப்படின்னா, இந்த மலையிலயா, இந்த மலையில என்ன புல்லு புடுங்கினா போறீங்க, புல்லு புடுங்க போறீங்க, இவ்வளவு மழை பெஞ்சிட்டு இருக்கு, சுத்தி இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாம் நீர் நீர் புல்லாம் நிரம்பி காணப்படுது, நீயே சரியான ஒரு பயப்புற ஒரு ஆளு, இப்படி இருக்கிற சூழல்ல நீ எதுக்கு நீ போற அப்படின்னு அம்மா சொல்றாங்க. அதுக்கு அவன் என்ன சொல்றான்னா, அதான் எட்டா இருக்காருல்ல என்னை பாத்துக்குவாரு, அதனால நான் வந்து போயிட்டு வரணும், பார்த்து பத்திரமா போயிட்டு வா, அப்பா அரை கட்டி திரும்பி வந்துரு அப்படின்னு சொல்லி இந்த அம்மா வந்து அவங்களை அனுப்பி வைக்கிறாங்க. ஒவ்வொரு ஒரு சூழலையும் வந்து இங்க பாத்தியா, இவ்வளவு இந்த மரம் எவ்வளவு அழகா இருக்கு, இந்த ஒரு புல்லு எவ்வளவு அழகா இருக்கு, இந்த செடி கொடிகள் எவ்வளவு அழகா இருக்குன்னு பலவிதமான மலர்களையும் மரங்களையும் ஒவ்வொரு நிலைகளையும் கடந்து இவங்க வந்து அந்த காட்டு பகுதியை கடந்து போறாங்க. அப்படி போகும்போது பார்த்தனாக்க மலைகள் வந்து மிகுதியா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அவன் சொல்றான் இந்த இடத்துல புல்லு பிடுங்கிட்டு போயிடலாம் அப்படின்றான் அந்த குஞ்சு சொல்லக்கூடிய கதாமாந்தர். ஆனா எட்டன் என்ன சொல்றாரு அப்படின்னாக்க, இல்ல இல்ல இதை விட இன்னும் கொஞ்சம் நம்ம ஒரு ஒரு தோப்பு இருக்கு, அந்த தோப்புல பார்த்தோம்னா மிகுதியான நமக்கு தேவைக்கு அதிகமான புல்லே கிடைக்கும், நம்ம அங்க போய் பறிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அவன் வந்து தன்னுடைய நண்பனை வந்து கூட்டிட்டு போறான். அப்ப அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, ஒரு ஆறு வருது, அந்த ஆறை கடந்து போனாதான் அவன் சொல்ற அந்த தோப்புக்கு போக முடியும். அப்ப அந்த ஆறுக்கு போகும்போது பார்த்தோம்னாக்கா அந்த ஆறுல இருக்கக்கூடிய மரம் செடி கொடிகள் இதெல்லாம் பார்த்தோன்னா இவனுக்கு ஒரு விதமான அச்ச உணர்வு இந்த குஞ்சு என்று சொல்லக்கூடிய தன்னுடைய தோழன் எட்டனின் தோழனாகிய குஞ்சின்றவனுக்கு வந்து ஒரு பயம் உணர்ச்சி வந்து, இல்லப்பா நான் இங்க இருந்து அவ்வளவு தூரம் எல்லாம் நான் வரல, நான் போயிடுறேன் என்னை விட்டுரு அப்படின்னு சொல்றான். இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நாரிக்கையில நீ பயப்படாத அப்படின்னு சொல்லி என்ன பண்றான், அந்த ஓடுகின்ற வெள்ளம் மிகுதியா மழை பெஞ்சு பெஞ்சு அப்படியே பயங்கரமா தண்ணி வந்து சுழன்று கொண்டு ஓடுகிறது. அப்படிப்பட்ட ஆறுலயே எட்டன் என்ன பண்றான், மன தைரியத்தையும் ஊக்கத்தையும் கொடுத்து நீ என் பின்னாடியே வா நீந்தி அப்படின்னு சொல்லி அந்த ஆற்றை வந்து என்ன பண்றாங்கனாக்கா, நீந்தி போறாங்க. அந்த நீந்தி போகும்போது கூட அவங்களுக்கு தண்ணி அதிகமா இருக்கிறதுனால அவங்க என்ன பண்றாங்கனாக்க, அங்கங்க கமுகு மரம் இருக்கு, அந்த கமுகு மரத்தை வந்து என்ன பண்றாங்கனாக்கா, அதை பிடிச்சிட்டு பிடிச்சிட்டு என்ன பண்றாங்கனாக்கா, அந்த ஆத்த வந்து கடந்து போறாங்க. அப்பாடா ஒரு வழியா ஆற்ற கடந்தாச்சு, அது எட்டனின் உதவியோட கடந்தாச்சுன்னு பெருமிதம் கொள்றான் இந்த குஞ்சு என்று சொல்லக்கூடிய நண்பன். அப்ப என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, அவன் போனதுக்கு முன் இதோட போயிடலாம்ப்பா, ஏன்ப்பா இதை தாண்டி நீ வந்து என்ன கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிறேன்னு சொல்லி கேட்கறான். இல்ல இல்ல நீ வா, நம்ம ஊரை நீ இது வரைக்கும் சுத்தி பார்த்ததுல இல்ல, எவ்வளவு அழகான மலைகள் இருக்கு, இயற்கை ஆறுகள் இருக்கு, பாறைகள் இருக்கு, இதெல்லாம் ரசிக்க தெரியாம நீ வீட்டுக்குள்ளேயே மழை பெய்யுதுன்னு இருக்கிறனால அடைஞ்சு கிடக்குறியே, என்ன போ அப்படின்னு சொல்லி எட்டன் என்ன பண்றான் அப்படின்னாக்க, தன்னுடைய நண்பனை வந்து திரும்ப என்ன பண்றான் அப்படின்னாக்க, அந்த அழகான தோப்பு பகுதிக்கு நான் உன்னை கூட்டு போறேன்னு
ஒரு வழியா தோப்பு பகுதிக்கு போயிடுறாங்க. அங்க பார்த்தா பயங்கரமா மழை நிறைய பெய்யறதுனால தண்ணி ஃபுல்லா அந்த தோப்புல கால் வச்சு அவங்களால நடந்து போக முடியாத அளவுக்கு நீர் நிரம்பி போயிடுது. அப்ப அவன் என்ன பண்றானாக்கா, குரங்கு போல தாவிக்கொண்டுன்னு சொல்லி ஆசிரியர் சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துல மரத்துக்கு மரம் தாவுறாங்க. அங்கங்க வந்து தென்னை மரங்கள் மிகுதியா இருக்கு, அதை தொடர்ந்து கமுகு மரங்கள் இருக்கு. அதுல என்ன பண்றான் அந்த எட்டனாக்கா, நான் எப்படி தாவி தாவி அடுத்த மரத்துக்கு போறேன்னா அதே மாதிரி தாவி தாவி என் பின்னாடி நீ வா, நம்ம இந்த தோப்பை கடந்துடலாம் அப்படின்னு சொல்றான். அப்ப அதே மாதிரி இவன் என்ன பண்ணானா, உள்ளுக்குள்ள ஒரு விதமான பயம், இது வரைக்கும் அவன் இப்படி ஒரு சூழலை சந்திச்சதே இல்ல. மழைனாலே அவன் வந்து போர்வை இழுத்தி போத்து தூங்குகின்ற ஒரு கேரக்டர். அப்படிப்பட்ட அந்த குஞ்சு என்று சொல்லக்கூடிய தன்னுடைய நண்பனை இவன் உத்வேகம் கொடுத்து மன வலிமையை வந்து உருவாக்குறான், எட்டன் என்று சொல்லக்கூடிய நண்பன். அப்ப என்ன பண்றனா, எட்டனுடைய உதவியோட இவன் இந்த தோப்புல தாண்டி 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 ஒரு வழியா வந்து அந்த தோப்பையும் கடந்து போயிறாங்க. அப்போ பார்த்தோம்னா அந்த மலையுடைய மிகுதினாலையும் காற்றோடைய சத்தத்தினாலையும் மேல இருக்கக்கூடிய தேங்காயோட குலைகள்லாம் வந்து இவங்க கடந்து போகின்ற பாதைகள் எல்லாம் தென்படுது. அந்த தேங்காயும் வந்து கையில ஒரு பக்கமா பிடிச்சுக்கிட்டு அதை நீந்தி 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 இந்த இருவரும் வந்து கடந்து செல்றாங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு விதமான ஒரு ஒரு நிக்கிறதுக்குரிய ஒரு பகுதியா எது இருந்ததுன்னா, ஒரு பாறை இருக்கு. அந்த பாறை வந்து யானை படுத்து உறங்குவது போல ஒரு பாறை வந்து அவங்களுடைய கண்ணுல தென்படும். அந்த தண்ணிக்கு இடையில அந்த மேடான பாறையை பார்த்தோம்னா ஒரே மகிழ்ச்சி. நம்மளுடைய இந்த கதையில வரக்கூடிய குஞ்சு என்று சொல்லக்கூடிய அந்த கதை வந்தது. அப்ப அவங்க என்ன பண்றாங்கனாக்கா, அப்பாடா இப்படி வழியா என்ன நிக்கிறதுக்காக இடம் கிடைச்சது, நான் இந்த பாறையை ஒதுங்கி நின்னுக்கிறேன்ப்பா, இதை தாண்டி என்னால எல்லாம் என்னை கூப்பிட்டினா இனிமே நான் வரமாட்டேன்ப்பா அப்படின்னு வந்து சொல்றான். இல்ல அப்படின்னு சொல்லி அந்த நின்று அந்த பாறையில பார்க்கும்போது அந்த வானத்தை பாக்குறாங்க, அடுத்து இந்த ஓடுகின்ற நீரை பாக்குறாங்க, ரொம்ப பிரமிச்சு போறாங்க. இப்படிப்பட்ட ஒரு இயற்கை சூழலாம், மேல அழகான அந்த நீல நிறமான மேகங்கள் கடந்து போறதும், கருநீல நிறமாக இருக்கக்கூடிய மேகங்கள் அந்த நீரை சுமந்து கொண்டு கடந்து செல்ற காட்சியையும், தான் நிற்கக்கூடிய பகுதியில வெள்ளம் சுழித்து கொண்டு நுரையாக அடித்து கொண்டு பெருக்கெடுத்து ஓடுகின்ற காட்சியும் பார்க்கும்போது, இவனுக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு சூழலை நம்ம சந்திச்சதே இல்லையே, ஒரு வெள்ளம் உன் மனதில் இருக்கக்கூடிய பய உணர்ச்சி எல்லாமே நீங்கி செல்லுது. பயம் இல்லாம என்ன பண்றனாக்கா, ஓ நம்மளாலேயும் முடியும், நம்மளும் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, எட்டன் மாதிரி நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னாக்கா, இனிமே நீந்துறதுக்கு நம்மளால முடியும்னு சொல்லி அவன் மனசுக்குள்ள அப்படி ஒரு உற்சாகம் வருது. அந்த தண்ணினாவே அவன் ஜில்லுன்னு இருக்கக்கூடியதை வந்து பார்த்து வந்து ஒரு எட்டடி தள்ளி போற ஒருத்தவங்க கூட அந்த நீருக்குள்ள தன்னை பழகி கொள்றான். சரி கடந்து போலாமா, நம்ம இனிமே என்ன பண்ணனா கரை தேரக்கூடிய நம்மளுடைய பகுதிக்கு போலான்னு சொல்லி அவங்க என்ன பண்றாங்க, அந்த தேங்காய்கள் புல்லு இதெல்லாம் எடுத்துக்கிட்டு என்ன பண்றாங்கக்கா, தன்னுடைய ஊருக்கு போலான்னு சொல்லி கடந்து போறாங்க. அப்படி போகும்போது ஒரு நதி வந்து அவங்கள அந்த நதியை தாண்டினாதான் அவங்க ஊருக்கு போக முடியும். அந்த நதியில பார்த்தனா அந்த ஆற்றுல பார்த்ததை விட அதிகமான நீர்பெருக்கு ஓடுகின்ற ஒரு காட்சியை பார்க்கும்போது இவன் என்ன பண்றான்னாக்க, எட்டன் சொல்றான், பயப்படாத, அவ்வளவு பெரிய ஆறையே நம்ம கடந்து வந்தாச்சு, இது உன்னால முடியும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய நண்பனுக்கு வந்து ஒரு ஆறுதல் சொல்லி கூட்டிட்டு போறான், மன வலிமையை உருவாக்குறான். சரி நான் முதல்ல போறேன், என்ன ஃபாலோ பண்ணிய நீயும் வா அப்படின்னு சொல்றான். சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனு பின்னாடியே நீந்தி நீந்தி போகும்போது, சரி சற்று தூரம் பார்த்தோன்னே எட்டனையும் காணா, அந்த ஆற்றை அவங்க கடக்கும் போது இவங்களுடைய நண்பர்கள் இன்னும் ஒரு நாலு நண்பர்களையும் சந்திக்கிறாங்க. சந்திக்கும் போது இந்த குஞ்சு என்று சொல்லக்கூடிய நண்பரை பார்த்துட்டு, இவனை போய் அன்னைக்கு கூட்டிட்டு வந்தா, இவன் தான் சரியான பயந்தவனாச்சே, இவன் எப்படி இவ்வளவு தூரம் வந்தான் அப்படின்னு சொல்லி ஏளனமா சிரிக்கும் போது இவனுக்குள்ள ஒரு மாதிரியான ஒரு உணர்வு ஏற்படுது. நம்மளால முடியாதுன்னு நினைச்சு தானே இவங்க எல்லாம் ஏளனமா பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டுதான் அந்த நதியை கடந்து வரும்போது நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி தைரியமா அவன் சொல்லுவான். அப்ப பார்த்தோம்னாக்க இந்த நண்பர்கள் எப்பவுமே ஆளுக்கு ஒரு திசையில குதிச்சு அந்த நதியை கடந்து போறாங்க. அப்ப இவனும் ஒரு திசையில குதிச்சு வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருப்பான். அப்ப அவனும் குதிக்கிறான் அந்த நதியில, அந்த நதியை கடந்து தான் ஊருக்கு போனோம். அப்படி போகும்போது தன்னுடைய நண்பர் நண்பருடைய தலை அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது. அவன் நீந்தி நீந்தி முழுகி முழுகிட்டு மேல எந்திரிச்சு எந்திரிச்சு போறான். ஓகே நம்ம நண்பர் இருக்கான்ற ஒரு ஒரு மன தைரியத்துல இப்ப நீந்தி வரான். கொஞ்ச தூரம் பார்த்தானாக்க எட்டனுடைய அந்த இருந்த சத்தத்தையும் காணோம், அவனுடைய கால் தலைகள் எதுவுமே தென்படவே இல்லை. அப்ப அவன் மனசுக்குள்ள ஒரு விதமான பழைய பய உணர்வு இருந்தது. இருந்தாலும் வந்து இல்ல நம்ம எட்டனை கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்லி இவன் நீருக்குள்ள மூழ்கி, அவ்வளவு பெருக்கெடுத்து ஓடுகின்ற நீருக்குள்ள மூழ்கி தன்னுடைய நண்பனை என்ன பண்றான் அப்படின்னாக்க, இவன் வந்து புடிச்சு இழுத்து மீட்டெடுத்து கொண்டு வரான். கொண்டு வந்து என்ன பண்றானாக்க, அவங்களுடைய இல்லத்துல போய் ஒப்படைக்கிறான். அப்ப அவனுக்குள்ளே வந்து ஒரு எண்ணம் தோணுது,
என்னன்னா, நம்மளால முடியாதுன்னு நினைச்ச ஒரு விஷயத்த நம்மளுடைய நண்பன் வந்து நம்மளால செய்ய வைக்க செஞ்சானே அப்படின்னு சொல்லி அந்த நண்பன் எட்டன் என்ன பண்ணனாக்கா, எட்டனாவது காணா போறதாவது அப்படின்னு இவன் மனசுக்குள்ள ஒரு எண்ணமும் தோணுது. திடீர்னு காணாமேன்னு யோசிச்சுட்டு நீந்துறான். திடீர்னு பார்த்தனாக்கா எப்படியா இருந்தாலும் எட்டனை மீட்டு எடுக்கிறது நம்ம கடமை. அப்ப தண்ணிக்குள்ள அவன் போயிடுறான். போன அந்த எட்டனை இந்த குஞ்சு என்று சொல்லக்கூடிய நண்பன் மேலே இழுத்து எடுத்துட்டு வந்து என்ன பண்றாங்கக்கா, அவன் வாயில இருக்கக்கூடிய அந்த நீர்ல எல்லாம் உமிழ் நீர் எல்லாம் எடுத்து தன்னுடைய இல்லத்துக்கு கூட்டிட்டு போய் அவங்களுடைய இல்லத்துல போய் ஒப்படைக்கிறான். அப்ப எல்லாருமே ஆச்சரியமா பாக்குறாங்க. எட்டனின் மனைவி, குழந்தைகள், அந்த இடத்துல வந்து சங்கரன் என்று சொல்லக்கூடிய ஒருவர் சொல்றாரு, என்னப்பா நீ போயாப்பா எட்டனை கூட்டிட்டு வந்த, ரொம்ப ஆச்சரியமா இருக்கேப்பா, நம்ம ஊர் நதியை பத்தி நமக்கு தெரியாதா என்ன, நம்மளுடைய ஆறு விட நதி வந்து மிகுதியான ஆழம் உடையது என்பது உங்களுக்கு தெரியாதா, எத்தனை முறை உங்களுக்கு சொல்றது அந்த பக்கம்லாம் போகாதீங்கன்னு அப்படின்னு சொல்லி இவர் சொல்றாரு. அப்படி சொல்லும் போது உனக்குள்ள ஒரு என்ன ஒரு பெருமிதம் ஏற்படுதுன்னா, நம்மளால முடியாதுன்னு சொல்லக்கூடிய விஷயத்த கூட நம்மளுடைய நண்பனுடைய உதவியால இன்னைக்கு அவனையே காப்பாத்துற ஒரு சூழலுக்கு வந்து நாம வந்து முன் வந்திருக்கமே அப்படின்னு சொல்லி இவனுக்குள்ள ஒரு பெருமிதம். அது இல்லாம அந்த எட்டனுடைய குழந்தை வந்து என்ன பண்றாங்கன்னா, சாந்தா அப்பா அப்பான்னு கூப்பிடும் போது அவன் கண்ணை திறக்கவே இல்லை, ஃபுல்லா அந்த தண்ணியை வந்து குடிச்சிட்டான். அதுக்கப்புறம் அந்த தண்ணியை வெளியெடுத்ததுக்கு அப்புறம் அவன் கண்ணு முடிச்சு பார்க்கும்போது தன்னுடைய நண்பனும் தன்னுடைய மனைவி தன்னுடைய குழந்தைகளை பார்க்கும்போது இந்த எட்டனுக்கு அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி. அதுவும் தன்னுடைய இந்த மாதிரி அந்த நீரிலிருந்து எடுத்து வந்து காப்பாத்தியது வந்து குஞ்சுதான் என்ற விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறான். இப்ப இதுல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தனாக்க, அதை பொதுவா நம்ம வெள்ளம் என்பது வந்து அந்த தரைக்கு மேல வந்து நீர் மிகுதியா இருக்கக்கூடியதும் அதுல மனிதர்கள் வந்து அவதிப்படுற ஒரு செய்தியை காட்சியும் தான் நம்ம பார்த்திருப்போம். ஆனா இந்த கதையில வந்து தண்ணிக்குள்ள வந்து எப்படி அவன் அந்த பையனை மீட்டெடுத்து கொண்டு வந்தான் அப்படின்றது வந்து ரொம்ப அழகா ஆசிரியர் வந்து சொல்லியிருப்பாங்க. தொடக்கத்துல அச்சமுடைய ஒரு நபரா இருக்கக்கூடிய ஒருத்தவங்க, இறுதியில அந்த எட்டன் என்பவர் இவரை விட வயசுல பெரியவர், அப்படிப்பட்ட பெரியவரையே வந்து இவன் எப்படி வந்து மன வலிமையோட காப்பாத்தனா, அதுக்கு காரணம் அவர் வந்து சொல்லியிருப்பாரு, நம்மளால முடியும் நீ வா பயப்பட போதுமே அவனுக்கு அந்த மலையெல்லாம் ஒரு பெரிய விஷயமா தெரியல, தண்ணி எல்லாம் பெரிய விஷயமாவே தெரியல. அப்படி அவன் காப்பாத்தி அவங்க வீட்டு குடும்பத்துல வந்து ஒப்படைச்சது வந்து அவன் பெருமிதம் கொள்றான், நம்மளாலையும் முடியுது அப்படின்னு சொல்லி ஒரு பெருமிதம் கொள்றான். இந்த கதையில மிகுதியான இயற்கை வர்ணனைகளும் நீருடைய அந்த தன்மைகளையும் பல்வேறு விதமான மரங்கள் மரம் செடி கொடிகள் அந்த இயற்கை நிலையில எவ்வளவு அவர் அழகா வந்து சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னும், இந்த தனிநபரா இருக்கக்கூடிய ஒருவன் எவ்வாறு தன்னுடைய நண்பனை காப்பாற்றி மீட்டு கொண்டு வந்தான் அப்படின்ற செய்தியும் தான் இந்த கதையில வந்து சொல்லியிருக்காங்க. நன்றி. நன்றிங்கம்மா. ஒரு வெள்ளத்தோடு பழகி இன்னும் சொல்லப்போனால் அந்த நீர் மீதான பயத்தை முடிவுக்கு கொண்டு வருகின்ற ஒரு மனித செயல், மிக அழகாக அந்த நதியோடு அந்த போராடுகின்ற அந்த உள்ள உணர்வுகளை எடுத்து பேசிய மணிமொழி அம்மா அவர்களுக்கு அஞ்சலி துண்டு இலக்கிய அமைப்பு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. நன்றிங்கம்மா.